குழந்தை நட்சத்திரமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருந்த சிம்பு ஹீரோவா நடிக்க வந்தப்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா எந்த படமும் பெருசா ஹிட் ஆகல. அந்த டைம்ல தான் தானே கதை எழுதி பேருக்கு ஒரு டைரக்டரை வச்சு மன்மதன் படத்தை எடுத்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு சிம்பு. அதுல கவுண்டமணி நடிச்சிருப்பாரு. என்னது மன்மதன் படத்துல கவுண்டமணியா அப்படின்னு டக்குன்னு யோசிக்க தோணும். ஆமா, இரண்டாவது சிம்பு பிளாஷ்பேக்ல வரும்பொழுது அவரோட மாமாவா கவுண்டமணி வருவாரு. அந்த சமயத்துல நடிப்புல இருந்து ஒதுங்கி இருந்த கவுண்டமணி கிட்ட, நான் உங்க மிகப்பெரிய ரசிகன், கண்டிப்பா நீங்க என் படத்துல நடிக்கணும்னு சொல்லி சிம்பு வற்புறுத்தவே நானே தனியா டிராக் எழுதி அதுலதான் நடிப்பேன்னு கவுண்டமணி சொல்ல சிம்புவும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா படம் வெளியே வந்த பிறகு சிம்பு மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு கவுண்டமணி. படத்துல தான் நடிச்சிருந்த பகுதிகளை எடிட்டிங்கின் போது சிம்பு நீக்கிட்டதாகவும், அது தொடர்பா போன் பண்ணா சரியான பதில் கொடுக்கலன்னு கவுண்டமணி அவர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அப்போ டி ராஜேந்தர் டிஎம்கே கட்சிக்கு பயங்கர ஆதரவாளரா இருந்தாரு. மன்மதன் படத்துல கவுண்டமணி நடிச்சிருந்த ஒரு காட்சியில இரட்டை இலை சின்னம் வரையப்பட்டிருந்த சுவர் இருந்ததால அந்த காட்சியை ரீஷூட் பண்ணணும்னு திரும்பவும் அவரை வேற இடத்துல வச்சு நடிக்க வச்சிருப்பாரு சிம்பு. மேலும் மன்மதன் படத்தோட இரண்டாம் பாகம் என்று முதல் பகுதியோட இயக்குனர் ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் தூங்கப்படாமலே போயிடுச்சு. அதற்கு காரணமும் சிம்புதான்னு அந்த இயக்குனர் பிற்காலத்துல பேட்டி ஒன்றையும் கொடுத்திருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற சில சுவாரஸ்யமான தகவல்களை பெற மறக்காம கோலிவுட் கலாட்டாங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளா வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க. நன்றி.